welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டேஸ்டியான பிரெட் சில்லி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பிரெட் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான பிரெட் சில்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 6 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து தேவையான அளவு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகத்தூள் 1 ஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். நான் 6 பிரெட் அப்படிங்கிறதுனால எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அதிகமாக தான் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை ரெண்டுமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ணி வச்சா பிரெட் சில்லிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க டேஸ்டியான பிரெட் சில்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த பிரெட் எல்லாத்தையுமே நான் டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் தோசைக்கல்லில் வச்சு. இப்போ நான் பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு தோசைக்கல் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் ஆயில் வந்து மேலே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அப்போனா தான் நம்ம பிரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நம்ம இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிட்டு மற்ற பிரெட்டையும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி பிரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப வந்து பொடியாக நறுக்கிற வேண்டாம், ஒரு மீடியம் சைஸில் நறுக்கிக்கிட்டால் போதும். பாருங்கள் பிரெட்டை வந்து நான் ரோஸ்ட் பண்ணதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பிரெட் சில்லி செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பூண்டு, பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வதங்கணும், அதனால நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க வேணாம், மீடியம் இதில் வந்தால் வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட கரம் மசாலா, வரமிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு கரணையும் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். இப்போ வந்து மசாலா சேர்த்து நல்லா வணக்கிட்டேன். இந்த டைமில் நான் வந்து பிரெட் ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மசாலா கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிரெட் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரெட் சில்லி ரெடி ஆக போகுது. இப்போ வந்து நான் பிரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த டைமில் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, அப்புறம்தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் கொஞ்சம் வந்து மல்லியலை தூக்கலாம். மல்லியலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லியலை தூவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. அப்போனா தான் அதோடய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பிரெட் சில்லி சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய வந்து பேஸ்ட் எல்லாமே சேர்ப்பாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே நம்ம இதில் செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக பிரெட் கொடுக்கறத விட இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொன்னே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸோட குக்கிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ரெசிபியோட நேமை மட்டும் எங்கள் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான குக்கிங் வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நன்றி.